வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் போயிட்டுருக்கோங்க. வீக்கெண்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபேமிலியோட காரில் போயிட்டுருக்கோம். அது ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஃபார்ம் ஹவுஸுங்க, செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரெண்டு பக்கம் மரங்கள், என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே எங்க சுத்தமாக எது வேர்க்கலை, ஒன்றும் இல்லை, வெயில் தெரியல, அவ்வளோ ஜில்லுன்னு கூலாக இருந்தது. திடீர்னு நம்ம ஒரு ஊட்டிக்குள்ளே போயிட்டோமோ அப்படின்னு தோணிச்சு. பாருங்கள், அங்கே ஃப்ளாஸ்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃபார்ம் ஹவுஸ் பேர் வந்து பிக்கோ. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நாங்கள் போனது, நாங்கள் என்ஜாய் பண்ணதை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஹவுஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிராமத்துக்குள்ளே இவ்வளோ சூப்பரான ஒரு வீடா, அழகாக கட்டியிருக்காங்க, செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இயற்கையோட இயற்கை கொஞ்சம் எழிலான ஒரு வீடுங்க, செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள், எல்லா மரம் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபேமிலியோட சூப்பராக போய் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். பாருங்கள், என்ட்ரன்ஸில் அப்படி நுழையும் போது அவ்வளோ செடிகள் பூக்கள், அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிதுங்க. இந்த மாதிரி நம்ம எப்போவுமே எல்லாருமே ஒரு வீக்கெண்டுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி போனோங்க. இந்த கிராமத்துக்குள்ளே இது இவ்வளோ அழகான ஒரு வீடு, சூப்பராக இருந்தது பாருங்கள். அது உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு வெயிலே தெரியலைங்க சுத்தமாக, அவ்வளோ இயற்கையோ மரங்கள் செடி கொடிகள் அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம எங்காவது ஒரு ரெஸ்டாரண்ட்டு இது ரெசார்ட்டுக்கெலாம் போனால் கூட இந்த மாதிரி இருக்காது. இந்த கிராமத்துக்குள்ளே ஒரே ஒரு வீடு தான், ஃபார்ம் ஹவுஸ் அழகாக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், அங்கே ஒரு டைனிங் டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க, அது கூட சூப்பராக இருந்தது பாருங்கள். ஃபுல்லாக கிளாஸ் தாங்க, ஃபுல்லாக சுற்றி கிளாஸ் போட்டிருக்காங்க. ஒரு பயமும் கிடையாது, ஏன்னா அது ஃபார்ம், அந்த ஃபார்ம் ஓனர் வந்து அங்கேயே பக்கத்துலேயே தான் இருக்காங்க. நமக்கு எதாவது வேணும்னா உடனே வந்து நமக்கு செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த டைனிங் டேபிள் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதிலே கல்லிலே செஞ்சுருந்தாங்க, அங்கே உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது நமக்கு. இங்கே பாருங்கள், நாங்கள் நைட் டின்னர் தான் அங்கே சாப்பிட்டோம். பிக்கோ செம்மையாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக கிளாஸ் தான். அப்படியே நம்ம உள்ளே போய் உக்காந்தா கூட நம்ம இயற்கையோடு மரஞ்செடிகளோடு கூட உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இவங்க எங்கள் மாமியார் உட்காந்துருக்காங்கங்க பாருங்கள். புக்ஸ் எல்லாம் கூட சூப்பராக வச்சுருந்தாங்க. புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்க வேண்டியது படிக்கல, எதுவுமே பண்ணலை. அங்கே உட்காந்து அப்படியே நம்ம ஜன்னலை பார்த்துட்டு இருந்தாலே போதுங்க, நாள் ஃபுல்லாக சூப்பராக போயிடும். அவ்வளோ நல்ல மரங்கள், அழகான பூக்கள் எல்லாமே இருந்தது. கிளி எல்லாமே, அந்த பறவைகள் சத்தம்லாம் அவ்வளோ சூப்பராக இனிமையாக இருந்தது காதுக்கு. நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தால் இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் வீக்கெண்டுக்கு ஒரு நாள் எல்லாருமே போகலாம் இந்த மாதிரி. பாருங்கள், இந்த சோஃபா கம் பெட் போட்டிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாங்கணும். இங்கே ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க, அதில் உட்காந்து நம்ம நல்லாயிருக்கு. ஆக மொத்தம் ரொம்ப கூலிங்காக இருக்குங்க அந்த இடமே. ஏசியும் போட்டிருக்காங்க. நமக்கு வெயில், ஏப்ரல் மாதத்துலாம் நாங்கள் போனோம், வெயிலே தெரிலங்க எனக்கு அங்கே. அதை நாங்கள் தேடி பிடிச்சி தான் போனோம் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு. இது ரெசார்ட்லாம் கிடையாது, இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு, சூப்பராக இருந்தது. அங்கே நமக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நாள் தங்கிறதுக்கு நம்ம அதெல்லாம் தேவையே இல்லை. ஃப்ரிட்ஜு மட்டும் நான் குழந்தைக்கு பால் வேணும்னு அதில் வச்சுருந்தேன். பாருங்கள், செம்மையாக அந்த பெயிண்டிங்லாம் அவங்களே பண்ணாங்களாம், வந்து சொன்னாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஓனர் வந்து கிருபா சங்கர். இப்போ இருக்க கிச்சன் எல்லாமே இருக்குது, சமையலும் நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலான்னு. நாங்கள் சமையலில் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன், நாம் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், சமையல் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியுமா, அதனால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்களே பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சமையலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா ஒரே இடத்துல உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது அந்த மாதிரி டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனோம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறின உடனே ஒரு பால்கனி, பால்கனி மாதிரி இருக்குது உள்ளேயே, அதுக்குள்ளே ஒரு அதுக்கு மேலே ஒரு பெட்டை போட்டிருக்காங்க, அவ்வளோதான், ஓப்பனாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸில் ஏறிட்டுருக்கேன் நான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கேயும் அப்படி தாங்க, ஃபுல்லாக கிளாஸ் டோர்ஸ், அப்படி திறந்தால் போதும், அப்படியே பச்சை பசையே. இங்கே பாருங்கள், ஒரு பெட்டு போட்டிருக்காங்க, இவ்வளோதான். இது ஒரு பெட்ரூம் மாதிரி தான், ஓப்பன் பெட்ரூம் தான் இது. இங்கே ஒரு பெட்டு போட்டிருக்காங்க, அங்கே ஒரு பிளான்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் செம்மையாக சூப்பராக வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஜன்னல் திறந்து பார்த்தா ஃபுல்லாக மரம் செடி கொடி தான், ரொம்ப சூப்பராக இருந்தது.
பாருங்கள் ஜன்னல் திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இயற்கையான காட்சியெலாம் நம்ம சிட்டியில் கிடைக்கவே கிடைக்காது. அங்கேயும் ஒரு ஏசி போட்டிருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் போட்டோம், அதுக்குள்ளே ரொம்ப கூலிங்காக இருந்தது, ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுங்கள், அடுத்தது அந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள். இது இது வந்து நம்ம எங்கே இருந்தாலும் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். மேலே படுத்திருந்தாலும் கீழே உட்காந்துருந்தாலும் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்க ஃபீல் ஆகுங்க. ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி பண்ணியிருந்தாங்க பாருங்கள். இந்த பக்கம் ஒரு படி ஏறுது, இந்த பக்கம் படி ஏறினோடனே அந்த படியில் அப்படியே ஏறிப்போனால் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சின்ன பால்கனி, அந்த பால்கனி மாதிரி இருக்குது, அங்கேயும் ஒரு பெட்டை போட்டிருக்காங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து மூணு கப்பல் தங்கலாங்க, சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணலாங்க பாருங்கள். பெயிண்டிங்லாம் அவங்களே தான் பண்ணேன்னு சொன்னாங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு வாண்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிச்சு, ஃப்ரீயாக விட்டாச்சுங்க, அது பாடி சுற்றிட்டு இருந்தது. அந்த வாண்டு தான் நல்லா என்ஜாய் பண்ணிச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம், ஒரே இடத்துல எல்லாருமே இருந்தோம், எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருந்தா கூட ஒரே இடத்துல இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுங்க இந்த வீட்டில். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதனால தான் இங்கே வந்திருந்தோம். ஒரு நாள் சூப்பராக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். செகண்ட் பார்ட்டில் நான் மீதி என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்ட் டூவில் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. அங்கே ஒரு ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.